இந்த தீபாவளியை பூமருடன் ட்ரெடிஷனலா ட்ரெண்டியா கொண்டாடுங்கள். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். Witness first ever underwater golu at BJP Marine Kingdom Chennai from 24th September till 9th October. தஞ்சாவூர் போறீங்க, தஞ்சாவூர் போய் கோயில வரையலாம் போய் உட்கார்றீங்க. போய் உட்கார்ந்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கிபி 1006 ஆரம்பிச்சு 1010 வரைக்கும் கட்டியிருக்காங்க அந்த கோயில். அவர் கட்டல, அவங்க ஆட்கள் சிற்பி கட்டினாங்க. அதை போய் ஒரு பையன் சமணம் போட்டு உட்காந்து காலைல ஒரு விஷய ஒரு 6-8 மணி உட்காந்து 8-12 அந்த 2 6 மணி நேரத்தில் யூரினேட் பண்ண கூட போகாமல் அந்த படத்தை வந்து வரைகிறான்னா அது என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வேறு எதுவும் ஸ்கேல்லாம் கிடையாது. கண்ணில் பார்க்குறான், கையில் வரைகிறான், அப்புறம் கலர் கொடுக்குறான். இதில் என்னென்ன சேஞ்சஸ் வரும்னா காலை 7:30 மணிக்கு சூரியன் கீழே இருக்குது, அப்போ அடிக்கிற லைட்டு வேறமே இருக்கும். 12 மணிக்கு டாப்பில் போகும்போது டோட்டலாக ஷேடோவாக மாறி போகும். 2 மணிக்கு மேலே பேக்கில் போய் சில்லி விட்டு போய் ஷேடோ இருக்கு. அப்புறம் எப்படி வரைய போகிறீங்க? காலையில் போய் ஸ்கெட்ச் பண்ண வேகத்துலேயே அந்த 7-8 மணிக்குள்ளே பேசிக்கலி லைட் அண்ட் ஷேடு இருக்குது இல்லையா, அதை வேகமாக நீங்கள் வரைஞ்சிடணும். வரைஞ்சி முடிச்சுட்டு மத்தியானம் ஆனால் கூட அப்புறம் டீட்டெயில்ஸாக நீங்கள் வரைஞ்சி ஃபினிஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி அதுமாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் இப்போ திருப்பதி போய் வரைஞ்சேன். திருப்பதி வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை வரைய ஆரம்பித்து ஒரு பாதி படம் வரைஞ்சாச்சு. திடீர்னு மழை வந்துச்சு, வெயில் அடிக்கும்போது இப்போ இந்த லைட் இருக்கீங்க, இந்த லைட் இருக்க ஃபேஸுக்கு இதை ஆஃப் பண்ண எப்படி இருக்கும், வெயில் அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெயில் அடிக்கும்போது பாதிப்படை வரைஞ்சாச்சு வாட்டர் கலர். தடார்னு பேய் மனை வந்து டோட்டலாக போய் ஊர் பில்டிங் கில்டிங் எல்லாம் நனைஞ்சு மாறி போச்சு. இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு முதல்ல வெயிலும் எப்படி இருந்தால் ஞாபகம் வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் வரைஞ்சி பண்ணணும். அது மாதிரி பண்ணணும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1961 அப்போ நான் வந்து செகண்ட் இயர் பெயிண்டிங் படிச்சிருக்கேன். 1961 பாண்டிச்சேரிக்கு படமனை போனேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குற என்டையர் பாண்டிச்சேரி ஸ்கேல் வச்சு கட்டின மாதிரி மொத்த தெருவு. ஒரு தெரு ஆரம்பித்தா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அந்த தெரு நேராக போகுது. கிராஸ் தெருவி பார்த்தா இந்த தெரு நேராக போகுது, 4 கிலோமீட்டர் போகுது. அதாவது ஸ்கேல் வச்சு கட்டின மாதிரி ஒவ்வொரு வீடு கூட வந்து குறுக்குமே இருக்காது. அந்த மாதிரி அபூர்வமான ஊர் பாண்டிச்சேரி. ஆமாம், நேராக போனேன். 107 கொசக்கடை தெருன்னு அவங்க வீட்டு நம்பரு. நான் வீட்டில் போய் தங்கினேன். தங்கினோடனே நான்லாம் காலையில் நேரம் தெரிஞ்சுக்க மாட்டேப்பா, உனக்கு வேணும் போ அப்படின்ட்டு நான் போயிருக்க முடியான்னு சொல்லிட்டு முதல் நாள் போய் லொக்கேஷனை பார்த்துட்டேன். காலைல 5 மணிக்கு அந்த ஸ்பாட்டில் உட்காந்து லைட் ஹவுஸ் மாதிரி உட்காந்து டியூப்ளே சிலையும் அது கீழே ஒரு இந்தியன் பெடஸ்டலும் டியூப்ளே தெருன்னு பேர். அந்த தெரு வந்து 5 ஆரம்பித்து 6:30 ஸ்கெட்ச் பென் ஸ்கெட்ச் முடிச்சுட்டேன். நான் படம் வரை ஆரம்பிக்கும் போது முத முதல்ல சூரியன் மேலே வந்து சமுத்திரன் மேலே முத முதல்ல எல்லோ லைட் வரும். அந்த எல்லோ லைட்டு அந்த பில்லருக்கு மேலே எப்படி விழுந்தது, அந்த கன் மெட்டல் பேர், அந்த சிலை வந்து கன் மெட்டல் கரையன்னு இருக்கும். அந்த அது சிலை மேலே விழுந்தோடனே கருப்பாக இருக்கிற அந்த இடத்து மேலே உள்ள மஞ்சள் லைட்டு, அந்த பெடசில் இந்தியன் ஸ்கல்ப்சர் அந்த சிலைகள் மேலே உண்ட அந்த லைட் என்ன, அந்த தெரு இந்த சிலையினுடைய ஷேடோ எப்படி போச்சு, ஊருக்குள்ளே வீடுகளுடைய ஷேடோ எப்படி போகுது, இந்த மொத்தத்தையும் வாங்கி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு லைட் அண்ட் ஷேடை நீங்கள் வேகமாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து உள்ள டீட்டெயில் பண்ணணும். அப்படி பண்ணி ஒரு 3 மணிக்கு வரைஞ்சது தான் அந்த பாண்டிச்சேரி ஓவியம். இப்படி வரைஞ்ச படங்களெல்லாம் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்னு இங்கே மவுண்டோன் இருக்குது. அதில் எனக்கு வெளியூர்லாம் போய் படம் எடுக்க பணம் பற்றாமல் ஊர்லாம் பண்ண மணியாடர் பண்ணாமல் அந்த பணத்தை சேர்த்து ஒரு படத்தை வச்சாங்கன்னா 250 ரூபா போகணும்னு வச்சுக்கோங்க. கமிஷன் போக எனக்கு 225 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 5-6 படம் வச்சு அதை மச்சு வச்சுட்டு குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி ஆனுவல் லீவில் ஒவ்வொரு ஊராக போய் ஸ்பாட்டில் வரையிறோம். அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே நான் இதுவரைக்கும் வரைஞ்ச ஓவியங்கள்லேயும் அதிக நேரம் எடுத்துக்கிட்டது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தான். காலை 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 வரைக்கும் சிங்கிள் செட்டிங். மத்தியானம் சாப்பிட போக முடியாது. மத்தியானம் 12 மணிக்கு அவன் கோயிலில் சாத்து போய் பண்ணுவானா லைட்டில் ஆஃப் பண்ணிவாங்க. ஏற்கனவே லைட் கம்மியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணோம்னா லைட் ஆஃப் பண்ணால் தெரிஞ்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் பூரா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்போது அந்த லைட்டில் என்ன தெரியுதோ அதெல்லாம் தூரத்தில் நம்ம கண்ணிலிருந்து ஒரு 40 ஃபீட் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குதோ அந்த மண்டபம் அந்த டீட்டெயிலெலாம் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு 12 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணோன்னே உங்களுக்கு நியரஸ்ட் ஏரியா இங்கேருந்து ஒரு 20 ஃபீட் உள்ளே இருக்கிறப்ப கொஞ்சம் கண்ணில் பார்க்க முடியும். அப்படி அதை பார்த்துட்டு வரையும்போது உள்ளே சாத்திட்டு போயிட்டால் மத்தியம் சாப்பாடலாம் கிடையாது. அப்போ அந்த நண்பர் சந்தசேகர்னு பேர், அவங்க பெரியம்மா வந்து பசங்க உள்ளே மாட்டியிருக்கான்னு சொல்லி சாம்பார் சாதம் தை சாதம் பொட்டம் கட்டி வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. சார் நான் வரைஞ்ச படங்கள்லேயே வந்து அந்த மீனாட்சி அம்மனுக்கு வரைஞ்சது தான் ரொம்ப அருமையான படம். காந்தி படம் இருக்குது பார்த்து, காந்தி ஏன் ரேப்பர் போட்டோம்னா உலகமே கொண்டாடின தலைவர் அது. இந்த ஆங்கிளில் வந்து காந்தினு எல்லாருமே கண்ணோட சைட்டாக தான் வரைவாங்க. நான் அந்த மாதிரி இல்லாமல் காந்தி வந்து கனிமா லைப்ரரியில் வந்து ஒரு 26 வால்யூம் காந்தி புக்ஸ், காந்தி புக்ஸ் மட்டும் 26 வால்யூம் இருக்குது. அப்படி ஒரு வால்யூமில் ஒரு மாத்திரையில் உட்காந்து காந்தி ஏதோ உட்காந்து சீரியஸ் எழுதியிருக்காரு. அந்த
ஒரு ப்ரொஃபைல் முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இப்போ நான் போடுறது. கிட்டத்தட்ட 5000 ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து உலகம் பூரா எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாலும் யார் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ. இப்போ இந்த படம் நீ வெளிநாடு போய் பார்த்து ஒரு வீடு இருந்தால் அவன் பார்த்தோன்னே சிவகுமார் பண்ணான்னு கேட்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி அன்யூஷல் ஆங்கிளில் நான் வரைஞ்ச படம். திருவண்ணாமலை கோயில் போகும்போது அதே மாதிரி விருதுநகர் நாடாச்சத்திரம்னு வரும். இங்கேருந்து ஒரு கிளாஸ்மேட்டு லெட்டர் கொடுத்தாரு. அங்கே போனால் வந்து இங்கே நைட்டு வந்து தங்கிக்க தம்பி, தண்ணி வசதியெல்லாம் கிடையாது, குளிக்கிறதா இங்கே பண்ணக்கூடாது, இங்கே சாப்பிட முடியான்ட்டாங்க. பை மட்டும் வச்சுங்க சார், நைட்டு வந்து படுத்துக்கணுன்ட்டு நம்ப மாட்டேங்க. நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. காலையில் 4:30 இருந்து நேராக வந்து பார்த்தா சன்னதி தெரியல, ஒரு மெயின் ஆங்கிளில் பர்மமாச்சு. வரையிலாமல் கொஞ்சம் டாப் வியூ பட்ட சொல்லும்போது பக்கத்து வீடு உங்கள் மாதிரி ஒரு பொண்ணு வந்து வீட்டில் இருந்துச்சு. அம்மா அவங்க வீட்டு மாடி இருந்து இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கலாம் சொல்லணுன்னா, இல்லைங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு, வீட்டில் யாரும் இல்லை, நான் புதுசாக எப்படி போடுறேன்னா, நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா, இப்போ நல்ல பையன் மூஞ்சி பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை மாடி அனுப்பி வேணா உள்ள கறி பூட்டிங்க சொல்லிட்டு என்னை மாடி அனுப்பிட்டு அவங்க உள்பக்க டோரை பூட்டிட்டாங்க. மொட்டமாக உட்காந்து வரைஞ்சது தான் திருவண்ணாமலை ஒரு மெயின் கோர் படம். 3:30 படம் வரைய ஆரம்பிக்கும் போது திடீர்னு வந்து கொடைக்கானல் குளம் ஃபாஸ்ட் மூவி க்ளவுட் மலை மேலே வந்தது. அந்த க்ளவுட் இருந்தால் நல்லாக்கு தோணுச்சு. இப்போ ஸ்கெட்ச் பண்ணுறது க்ளவுட் ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ வழி இல்லாமல் ஸ்கெட்ச் போடுறமா டக்குன்னு வந்து பிளேட்டில் எடுத்து கலர் ரெடி பண்ணி வச்சுட்டு படாறு பிளாங்க் பேப்பரில் வந்து அந்த க்ளவுட் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் போட்டு மவுண்டனு கோயிலாம் வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி படம் பண்ணேன். காந்தி ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி மோசமான முகங்கள் வந்து அனாட்டமிக்கலாக மோசமான முகங்கள் வந்து யாருமே கிடையாது. லீடர்கள்ல அவ்வளோ மோசமான இப்போ பிறந்திருந்தே இருக்கும் ஒடுக்குமான கொஞ்சம் ஆப்ரஹாம் லிங்கன் ஒடுங்கி போயிருக்கும். கைகள் ரொம்ப நீளமாக இருக்குது. காந்திக்கு வந்து இந்த ரெண்டு எலும்பு துருத்திட்டு இருக்கும், காது வந்து எலிக்காத மாதிரி இருக்கும். நான் அனாட்டமியை சொல்கிறேன், காந்தியை பர்சனாலிட்டி சொல்ல அனாட்டமி சொல்ல, காது எலிக்காத மாதிரி இப்படி தான் தெரியும். இந்த எலும்பு துருத்திட்டு இருக்கும், இது நேராக இப்படி சுருக்கமாக வந்திருக்கும். இதெல்லாம் அந்த ஏஜ் ஆகும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக வயோதிகம் வரும்போது அந்த மிகச்சிறந்த போர்ட்ரேட் பேசின அழகான முகம் படம் வரைவதற்கு அழகான முகம்னு பார்த்தா ஆப்ரஹாம் லிங்கன் காந்தி ஆகி வச்சுருக்கோம். அதே மாதிரி காமராஜ் எடுத்துகிட்டேன். காமராஜுக்கு வந்து பவர்ஃபுல் ஐஸ், அதாவது ஒரு 2 நிமிஷம் அவளை கண்ணை பார்க்க முடியாது. அவள் பெருசாக கண்ணை என்ன என்னங்கிற அப்படின்னா அவளுக்கு க்ளோஸ் ஆகிடுவானுங்க. கண் பவர்ஃபுல்லாக இருக்குது, கண் பெருசாக இருக்குது, மூக்குடைய இந்த மடல் இருக்கு இல்லையா, மடல் அகலம் ஜாஸ்தி இருக்குது. காமராஜருக்கு இந்த மடல் ஜாஸ்தியாக இருக்கும், உதடு தடித்த உதடுகள் பெருசாக இருக்கும். பாதங்கள் அழகான பாதங்கள்னால் ரோமன் லெக்ஸாக ரோமன் அனாட்டமி தான் உலகத்திலேயே பிரமா அனாட்டமி. நம்ம யாருமே அது சேர மாட்டோம். நம்மளாம் வந்து அறகுறையாக கடவுள் கிரியேட் பண்ண ஒடியாந்துட்டோம், அதனால் வந்து அரங்கமாக ஷேப் பண்ணப்போம். ஸோ அதெல்லாம் அனாட்டமியில் பார்க்கும்போது கால் முட்டி உரசக்கூடாது. அதே மாதிரி பாதம்னு போகும்போது பாதம் வந்து அதுக்கு ஒரு பொற்பாதங்கிறனால ஒரு கலர் மட்டும் சொல்லலை, அனாட்டமிக்கலாம் அந்த மாதிரி பாதமாக கிடையாது. அது எல்லா ஆகும் ராமர் படமும் இல்லை சீத படமெல்லாம் பார்க்க வைக்கலாம். இதை வந்து வரைஞ்சி வந்து ரவிவர்மா வரைஞ்சிருக்கார். அவர் திருவந்தக்காரர், திருவனந்தக்காரர். அவர் ஓவியங்களில் பார்த்தீங்கன்னா அவர் புறமா அந்த கூர்கு பெண்கள், கேரளா பெண்கள் தான் மாடலாக யூஸ் பண்ணிக்கிறார். சரஸ்வதி ஒரிஜினல் சரஸ்வதி ஏமா பார்த்தான். சரஸ்வதி லட்சுமி படமெல்லாம் வந்து அந்த கேரளா பெண்கள் கூர்கு பெண்களை வந்து உட்கார வச்சு அவங்க கிரீடமெல்லாம் கொடுத்து இப்போ புடவையில் பட்டுப்புட கொட்ட வச்சு மயிலெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் மாடலாக உட்காந்து வரைஞ்சதான். அந்த பெண்களுக்கெல்லாம் காது புறமாமிக்க கேட்டால் கூர்கு பெண்களே அனாட்டமிக்கலாம் வாடகாக இருப்பாங்க. ஸோ அனாட்டமிக்கல் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் நீங்கள் படம் வரையணும் போகணும். கேரளா பெண்கள் அந்த பிறகு எல்லா உள்ளாருக்குமே வந்து பம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பின்பகுதி உள்ள பிருஷ்டம் சதை வந்து கம்மியாக இருக்கும். பப்பியமாக இவனை பாரு மேலே பார்த்து மேலே முதலுக்கு நேராக கோடு போட முடியாது, தனியாக இருக்கா. கேரளாவில் வந்து வந்துள்ள கேரள விஜய் ஓதி மட்டும் வித்தியாசமாக இருக்கும். கேரள விஜயாவுக்கு அந்த பெண்டு பெருசாக இருக்குது. நம்ம சிஎம் அம்மா கூட கம்மியாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பேசிக்கலி அது கம்மியாக இருக்கும். அப்போது யாருக்கு தான் கரெக்டாக கேட்டீங்கன்னா, ஒரு 20-80 ஆண்டுகளில் வந்து அனாட்டமிக்கலாக நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே பெண்மணி வைஜி மலாம். கண்ணு பெருசுனாக எப்படி ஓவியம் மாதிரி கண் பெருசாக இருக்கும், மூக்கில் அந்த ஹோல் தெரியாது, பல் சிரித்தா அழகாகவே இருக்கும், சொல்ல மாதிரி லிப்பும் கரெக்டாக இருக்கும், இந்த ஷேப்பு ஓவர் ஷேப் அழகாக இருக்கும், கழுத்துக்கிட்ட கரணை இருக்காது. நான் சொன்ன மாதிரியே வந்து மார்பகமெல்லாம் உள்ள அடங்கியிருக்கும், நீளமான கைகள் இருக்கும், நீளமான கால்கள் இருக்கும். அதாவது அனாட்டமிக்கெல்லாம் வந்து இந்த 80 ஆண்டு வரலாற்றிலேயே வந்து மிகச்சிறந்த அனாட்டமியில் ஒரே பெண்மணி வந்து வைக்கிறோம்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 50 ஆண்டுக்கு அப்புறம் 1500 பென்சில் ஸ்கெட்ச் இருக்குது, கிரையான் ஸ்கெட்ச் ஒரு 200 இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாட்டில் வரைஞ்ச கோயில்களை வரைஞ்சது கிட்டத்தட்ட 100 மேலே இருக்குது. இத்தனையும் வந்து 50 வருஷம் காப்பாற்றி வச்சங்கிறது தான் அது ஒரு பெரிய விஷயம். இப்போ கூட படித்த ஓவிய கொல்லி மாணவர்கள் வந்து என்ன ஆச்சரியப்படுறாங்கன்னா, எப்படி சார் சேவ் பண்ணி வச்சு இத்தனை வருஷமாக அப்படின்னு. அதெல்லாம் இப்போமா வச்சுட்டு இப்போ சூர்யா கார்த்தி ரெண்டு பேர் இல்லைன்னு சொன்னால் இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து இப்போ அங்கே வந்து பிரகதின்னு சொல்லி ஆஃப்செட்டு பிரிண்டர்ஸ்ன்ட்டு ஹைதராபாத்தில் 4-5 நாள் உட்காந்து வீட்டில் தியேட்டரில் இந்த ஹாலில் உட்காந்து ஸ்கேன் பண்ணி அந்த குவாலிட்டியை சஃபர் ஆகாமல் அப்படியே அங்கே கொண்டு போய் நான் கூட போய் உட்காந்து கலர்லாம் பார்த்தா அந்த ஆன்டிக்ஸ் கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகும்ல, நான் இங்கே வேணான்னு சொல்லிட்டேன்.
அது வேண்டாம் சார், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சமேக்குமேனு சொல்லிட்டு நானே கூட இருந்து எல்லாம் கலெக்ஷன் பண்ணி இந்த புக் போட்டோம். இப்போது இது பெயிண்டிங் புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக 2000 ருபீஸ்னால் இப்போ 500 புக் வந்து 10,000 ருபீஸ் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கி குடியிருக்கிற காலத்தில் ஒரு யாராவது பண்ணுவாங்களா? அதுக்கு பசங்க வலுவரலன்னா அது பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த வீட்டில் ஐ மிஸ் தேங்க் மை சில்ட்ரன். இன்றைக்கி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் சூர்யா கார்த்தியம் ஃபேமிலி போய் சாப்பிட்டோம்னா ஒரு லஞ்சுக்கு வந்து 15,000 வருது. 7 ஆண்டுகளுக்கு டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் போய் திரு திருவா படுத்து பதினஞ்சு கோவில்களுக்கு 7,500 ரூபா. குறைந்த தேவையோடு குறைந்த செலவிலே உயர்ந்த லட்சியத்தோடு ஒரு எளிமையாக சாமியாரமாக வாழ்ந்த வாழ்க்கை இருக்கேன். அந்த வாழ்க்கைக்கு இணையாக இந்த என்ன நடிகனால் என்ன காருக்கு படித்தாலும் ஆடிக்கார வச்சாலும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. என் தேவைகள் ரொம்ப குறையுது, எங்கே வேணால் படுத்துப்பேன். அப்படி வந்து எளிமையாக வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் கிடைக்காது. என் வாழ்க்கையில் நான் இப்போ நான் 3 பகுதியாக நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையை. அந்த 7 ஆண்டுகள் பெயிண்டராக வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று, அப்புறம் நடிகனாக ஒரு 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, இப்போ வந்து பப்ளிக் ஸ்பீக்கராக பண்ணிட்டுருக்கிறேன். இதில் வந்து நினச்சி பார்ப்போம். இப்போ நடிகனாக 40 வருஷம் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை குழந்தைங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குழந்தை குட்டி பிறந்துச்சு, வசதியான வாழ்க்கை எல்லாம் சினிமா கொடுத்தது, அதுக்கு சினிமாவுக்கு நன்றி இருக்கிறேன். ஆனால் வந்து நான் வரைந்திருக்க அந்த 7 ஆண்டு வரைந்த ஓவியங்களையோ இப்போ இந்த 10 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிற மேடை பேச்சையோ யார் நினச்சி பார்க்க முடியாது. இந்த தீபாவளியை பூமருடன் ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டியாக கொண்டாடுங்கள். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். Witness first ever underwater golu at BJP Marine Kingdom Chennai from 24th September till 9th October.